ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். இப்போ சமீபத்தில் கடலூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்துடைய ஷூட்டிங் நடந்திருந்தது நம்ம எல்லாருமே தெரியும். ரஜினி சாரும் கலந்துருந்தாரு. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பல வீடியோக்கள் பல ஸ்டில்லாம் வந்து வெளியே வந்தது, புகைப்படம்லாம் வெளியே வந்திருந்தது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட்னாக்கா இந்த படத்தோடைய எடுக்கப்பட்ட சில காட்சிகள், அந்த காட்சிகள் படமாக்கப்பட்ட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய அந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லீக் ஆகிறது இப்போ தகவல் வந்திருக்கு. ஸோ மற்ற இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தது எல்லாமே லாஸ்ட் ஒரு 3 to 4 days நம்ம பார்த்துருந்தது எல்லாமே ரஜினி சார் வந்து ஆஃப் த ரெக்கார்ட், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடைய சம்மந்தப்படாத காட்சிகள் தான் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லீக் ஆகிருந்தது. ஆனால் இப்போ டேரெக்டாக இந்த படத்தோடைய சில காட்சிகளே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லீக் ஆகிறது இப்போ தகவல் வந்திருக்கு. ஸோ இன்னும் அது பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து ரஜினி சார் ரசிகர்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அதை சோஷியல் மீடியாவில் பரப்பாதீங்க. உங்களுக்கு வந்து கிடைச்சாலுமே கூட அதை நீங்கள் இன்னொன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லாமல் குரூப்பில் போடுறதோ இல்லை ட்விட்டரில் போடுறதோ மற்ற சோஷியல் மீடியாவில் போடுறதோ அந்த வேலையை வச்சுக்காதீங்க. குறிப்பாக யாரும் தயவு செஞ்சு யூடியூப்லலாம் போயிட்டு அதை அப்லோட் பண்ணி தொலைக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு லீகலாக வந்து வந்து காப்பரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சன் பிக்சர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தலைவர் ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ மற்ற ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் எடுக்கிறதோ அது வேறு கதை. பட் அந்த படத்துடைய காட்சிகளை நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் அந்த வீடியோ அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க அந்த நேரத்தில் அவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தீங்கனாக்கா அது கண்டிப்பாக காப்பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து வரும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்கே போட்டாலும் சரி அது கண்டிப்பாக அது வந்து அது பிளாக் பண்ணிவிட்டாங்க. ஈவன் உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறது கூட உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. இப்போ அது சம்மந்தமான சில சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் வந்துடுது. நீங்கள் ட்விட்டரில் யூடியூப்ல எல்லாம் போட்டிங்கனாக்கா உடனே உங்கள் அக்கௌண்ட்டை கூட பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இத்தனைக்கு அவங்க ஆளுங்கச்சியாக இருக்கிறாங்க சன் பிக்சர்ஸ், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டை தேவையில்லாமல் நீங்களே பார்த்தீங்கனாக்கா டீஆக்டிவேட் பண்ணிவிட நீங்களே பார்த்தீங்கன்னா அதை வந்து டெர்மினேட் பண்ணுற அளவுக்கு போயிடாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ இருந்தாக்கா நீங்கள் பார்த்தீங்களா அதோட விட்டுருங்க. தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா படத்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஷேர் செய்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. ஸோ தயவு செஞ்சு யாரும் அதை என்கரேஜும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.